ஓம் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். என் அன்பு குழந்தையே, நாளைய விடியலில் நீ யார் பேச வேண்டுமென்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாயோ அவரை உன்னிடம் பேச வைக்கப் போகிறேன். திடீர் திருப்பமாக நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு அவரை உன்னிடம் பேச வைக்கப் போகிறேன். வெகு நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உன் உயிரான உறவை, நீ நேசிக்கும் உறவை உன்னிடம் பேச வைக்கப் போகிறேன். உன் மனதில் இருக்கும் கலக்கத்தை நீக்கி இதுவரை உன்னவர் பேசலை என்று நீ மனம் கலங்கி இருந்தாய். அதற்கான தெளிவாய் உன்னவர் நாளை உன்னை அழைத்து பேசுவார். இதை இந்த நேரத்தில் உன் சாயப்பா வாக்காக சொல்லிக்கொள்கிறேன். எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்கும் என்ற ஒரே எண்ணத்தோடு நீ இரு. உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது உறுதியாக கிடைக்கும். உறங்கும் முன் உன்னோடு யார் பேச வேண்டுமோ அவரை நீ நினைத்து கொண்டே உறங்கு. நாளைய விடியலில் உன் உயிரான உறவு யாராக இருந்தாலும் அவர் உன்னோடு பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி உனக்கான பெருமகிழ்ச்சியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். எந்த உறவாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும், தம்பியாக இருந்தாலும், தங்கையாக இருந்தாலும், நீ நேசிக்கும் உறவு யாராக இருந்தாலும், உன் துணையாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், அவர் பெயரை உன் மனதில் நீ உச்சரித்துவிட்டு உறங்கு. சாயப்பா, என்னவரை என்னிடம் பேச சொல்லுங்கள் என்று மனதார் என்னை நீ தியானித்துவிட்டு உறங்கு. உனக்கான நல்லது நாளை நடந்தே தீரும். இதை உன் சாயப்பா சீரடி இருந்து இந்த இரவு நேர வாக்காக சொல்லிக்கொள்கிறேன். நீயே ஆச்சரியப்படுவாய். சாயப்பா, என்னவர் என்னிடம் பேசிவிட்டார் என்று என்னிடம் நீயே மனம் மாற நன்றி கூடக்கூடிய அந்த நல்ல நேரத்தை நான் உனக்கு நாளை செய்து தரப்போகிறேன். சந்தோஷமாக இரு. இனி உன் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் ஆழ்மனம் எதை அதிகமாக யோசிக்கிறதோ அதுவே உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை மறந்து விடாதே. நீ நினைத்தது நிச்சயம் நாளை நடக்கும். நீ நினைத்தவர் உன்னிடம் பேசுவார். ஓம் சாயிராம். வாழ்க வளமுடன்.